हलो फ्रेंड्स वेलकम टू पोन्मगल किचन इनकी नम्बर चेनल पुरी उरंडे ना चिना कुलवे वी सापकूर पुरी उरंडे पाकपर पुरी उसे ना और कपल्क वेतर ना पेलम एल ना ना पेडी पड़े रे सूपर अदारी नालु कपरी एं कपाल वेलमो अे कपाल नालु कपरी और टी स्पून अल्वकूल एदल इतकूट सुड़ सेतकल नहीं सुपड़कूँ सेतको अड़प आन पड़ी कड़ा वचर कड़ा कुछ ना सूडाई इतना नम्बर परिय कुछ सूड़ पड़ी के वो ना मुर मुर वर्क सूड़ पड़को இப்போ நமக்கு பொரி நல்லா வறுபட்டுருச்சு இப்போ நம்ம அந்த பொரியை வந்து ஒன்ன எடுத்து இந்த மாதிரி உடைச்சோம்னா சத்தம் கேட்கணும் அந்த அளவுக்கு நமக்கு நல்லா வறுபடணும் இந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லா பொரியுமே வறுத்திட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம பொரியை வறுத்த பொரியை தனியா எடுத்து வச்சுக்கலாம் இதே மாதிரி எல்லா பொரியையும் வறுத்திட்டு பார்க்கலாம் இப்போ நான் எடுத்து வச்சிருந்த 1 கப் அளவு வெல்லத்துல அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சிருக்கேன் வெல்ல நல்லா கரையட்டும் கரஞ்சா போதும் நம்ம அதுக்கு அப்புறம் பாகு காச்சிக்கலாம் இப்போ வெல்ல நல்லா கரஞ்சிருச்சு இத வந்து வடிகட்டிக்கலாம் கண்டிப்பா வடிகட்டிக்கோங்க இதுல வந்து தூசி இருக்கும் அதனால வடிகட்டிக்கோங்க இப்போ வெல்லம் வந்து நல்லா கொதிக்குது இது வந்து நல்லா பாகு பதத்துக்கு வரணும் இப்போ நம்ம இந்த கொதிக்கிற வெல்லத்தை 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலா நீங்க சுக்கு பொடி கூட சேர்த்துக்கலாம் வெல்லம் நல்லா கொதிச்சிட்டு இருக்கு இப்போ இத வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் பாகு பதம் வந்திருச்சான்னு சொல்லிட்டு இந்தமாதிரி ஒரு கிண்ணத்துல தண்ணி எடுத்துக்கோங்க நம்ம வந்து அதல ஊத்துனோம்னா பாகு வந்து இப்ப கரையுது இன்னும் நமக்கு பதம் வரல பதம் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ தண்ணில ஊத்துனா பாகு வந்து இருக்கு ஆனா வந்து இன்னும் அந்த கொலகொலப்பா தான் இருக்கு இது வந்து நல்லா பால் மாதிரி உருட்டற அளவுக்கு வரணும் இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கட்டும் பாகு வந்து இன்னும் நல்லா திக்கா வரட்டும் அதுக்கு அப்புறம் பார்க்கலாம் பாகு நல்லா திக்கா வந்திருக்கு இந்த ஸ்டேஜ்ல நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து நல்லா பால் மாதிரி உருட்டற அளவுக்கு வந்திருச்சு இந்த மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம் இப்போ பொரி வறுத்த கடாயை நான் எடுத்துக்கிட்டேன் ஒரு அகலமான பாத்திரமா எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற பொரி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதல வந்து நம்ம காச்சி வச்சிருக்கோம்ல வெல்ல பாகு இத வந்து சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுறலாம் வெள்ளபாகு mix பண்ணியாச்சு இப்போ நம்ம பொரி உருண்டை உருட்டிக்கலாம் அதுக்கு ரெண்டு கையலயே நெய் அப்ளை பண்ணிக்கோங்க நெய் அப்ளை பண்ணிட்டு வெதுவெதுன்னு இருக்கிற சூட்டலயே நல்லா இறுக்கி பிடிச்சோம்னா பொரி உருண்டை நல்லா கல்லு மாதிரி இறுக்கமா வரும் நமக்கு நெய் கொஞ்சம் சூடா தான் இருக்கும் அந்த சூட்டலயே பிடிக்கும்போது நல்லா இறுக்கமா இருக்கும்
இப்போ நமக்கு ரொம்பவே சூப்பராக பொரி உருண்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு வீட்டிலையே செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.